はい。ま <noise> இன்றைய நாளில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஆசீர்வாதத்தை பற்றி நீங்கள் நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க சொல்லுங்கள் ஆமேன் அப்படி தானே ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் எத்தனை வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அவைகளை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் ஆமேன் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க நாம் ஒன்றை செய்யாமல் கத்துகிற ஒரு காரியத்தை நமக்கு செய்வதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமோ எதுவுமே ஓசியில் வாங்க முடியாது ஆமேன் நம்ம ஏதாவது செஞ்சால் தான் ஆண்டவர் திருப்பி நமக்கு ஏதாவது சொல்லுங்க ஆமேன் அடுத்தது ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான் தன் சிநேகிதரை சிறையிறப்பு மாறணும் சொல்லி ஜோமன்னா கற்றர் அவனை என்ன செய்தார் சொல்லுங்க ரெண்டு மடங்கு ஆசீர்வச்சார் இதுல ஒரு சீக்கிரட் இருக்கு ஹலோ கவனிக்கணும் இதுல ஒரு சீக்கிரட் இருக்கு அது இல்லையா ஏன் யோபுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் அதில் அவன் அதுக்குரிய காரியத்தை செஞ்சான் அதுக்குரியதை தான் அவனுக்கு ரெண்டு படங்கள் ஆசீர்வாதம் அப்படி என்ன அவன் செஞ்சான் தனக்கே வந்து காருங்க இருக்கிற எல்லாம் ஆடு மாடெல்லாம் செத்து போய் கிடக்கு பத்து பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க உடம்பு முழுக்க கொப்புளங்கள் நண்பர்கள் அவனை பார்க்க வந்தாங்க பார்க்க வந்த நண்பர்கள் அவனை பார்த்து இவனை விசாரிக்க வந்திருக்கிறாங்க ஆனால் இவன் என்ன செய்கிறான் அவங்களுக்கு இவன் ஜெபம் பண்ணுறான் இது எப்படி இருக்குது அது விசாரிக்க வந்த நண்பர்களுக்கு இவன் ஜவம் பண்ணுறான் பிரே சொலாள் இவனுக்கே நூறு பேர் ஜெபம் பண்ணணும் அவ்வளோ தேவை இருக்குது அதன் மத்தியிலவன் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லாட் ஸோ யோபு தன் சிநேகிதர்களுடைய சுரையிருப்பை திருப்பும்படி அல்லது தன் சிநேகிர்களுக்காக ஜெபம் பண்ணான்னு கத்தர் யோபினுடைய சுரையிருப்பை திருப்பினது மட்டுமல்ல ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் இதில் என்ன ஒரு சீக்ரெட் அப்படின்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு மடங்கு ஒன்றா ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் மற்றவனுக்காக ஜெபிச்சிங்கன்னா ரெண்டு ஆசீர்வாதம் இப்போ புரியுதா இப்போ கணக்கு சொல்கிறேன் எத்தனை பேர் கணக்கு தெரியும் ஆ கணக்கு தெரியும் தானே வெரி குட் இப்போ ஊர்னு உங்களுக்காக ஜெவம் பண்ணுறீங்கன்னா நீங்க எத்தனை ஆளுக்காக ஜெவம் பண்றீங்க சொல்லுங்க சீக்கிரம் ஒரு ஆளுக்காக தான் உங்களுக்காக ஜெவம் பண்ணுறீங்கன்னா எத்தனை பேர் சொல்லுங்க சீக்கிரம் ஒரு ஆள் தான் இப்போ அடுத்தவங்க மற்றவங்களை அப்போ இன்னொரு ஆள் கணக்கு சேருது இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு மடங்கு ஆசீர்வாதம்னா நீங்க இன்னொருத்தருங்க மற்றவனுக்காக ஜெபிக்கும் போது இப்போ அந்த கணக்கும் சேர்ந்துருது எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது அப்போ இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்காக மட்டும் வாழ்ந்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதோட நீங்கள் மட்டும் பரிசுத்தமாக இருக்கணும் நீங்கள் மட்டும் சாட்சியாக இருக்கணும் நீங்கள் மட்டும் ரசிக்கப்படணும் நீங்கள் மட்டும் ஆராதிக்கணும் நீங்கள் மட்டும் ஜோமனும் நீங்கள் மட்டும் ஆராதனைக்கு வரணும் அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு நினச்சி ஓகே உண்மையாக நான் ஜபிக்கணும் நான் இருக்கணும் நான் பரிசுத்தமாக இருக்கணும் நான் சபைக்கு வரணும் அப்படின்னு நினச்சா எனக்கு ஆசீர்வாதம் அவ்வளோதான் ஆனால் என்னையும் தாண்டி என் சுயநலத்தையும் விட்டு என்னுடைய செல்ஃப் இருந்து வெளியே வந்து நான் மட்டும் ரசிக்கப்பட்டால் பார்த்தாது அன்றுவரே என் அக்கம் பக்கத்தார ரசியம் என் குடும்பத்தை ரசியம் என் நண்பர்களை ரசியம் அடுத்தவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் தலையிட்டு அவங்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர நினச்சா எனக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு புரியுது அண்டவரை எனக்கு விடுதலை தாரம் என்று நான் உபவாசித்தால் அல்லது கண்ணூரோடு பாரத்தோடு ஜபிக்கும் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் என்னையும் தாண்டி இந்த சுய நலத்தை வட்டத்தை விட்டு வெளியே வந்து ஐயா எனக்கு விடுதலை கொடுத்தா பார்த்தாது இதை இவருக்கு விடுதலை கொடுங்க அதை அவங்களுக்கு விடுதலை கொடுங்க அவங்களையும் விடுதலை அவங்களையும் ஆசீர் இப்படி நான் ஜோம் பண்ணா இப்போ இன்னொருத்தருடைய விடுதலைக்காக ஜோ எனக்கு அவங்களுடைய அக்கவுண்ட் அந்த ஆசீர்வாதம் சேர்ந்து எனக்கு வருது எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது சொல்லுங்கள் ஆலையிலையா ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் சுயநலம் உள்ளவங்களாக நம்ம இருக்கிறோம் நமக்காக மட்டும் ஜபிக்கிறோம் நம் குடும்பத்துக்காக மட்டும் ஜபிக்கிறோம் அடுத்தவங்களுக்காக நம்ம ஜபிக்கிறதே இல்லை ஆமேன் ஒரு அழிலியா சொல்லுங்களேன் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் சொல்ல ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணுங்கன்றார் இன்றைக்கி எத்தனை பேர் மற்றவங்களுக்காக ஜபிக்கிறோம் யோபா பாருங்கள் நல்லா இருக்கும்போதில்லை இவனுக்கே பத்து பேர் ஜபிக்க வேண்டிய அளவுக்கு பிரச்சனை சோதனை இருக்குது ஆனாலும் அதன் மத்தியில் இவன் மற்றவங்களுக்காக ஜபிக்கிறான் இப்படி நம்ம ஜபிக்கிறோமா அடுத்தவங்களுக்காக ஜபிக்கிறோமா இப்படி ஒரு ஜெபக்கூட்ட சபையில் வச்சா வந்து தேசத்துக்காக வந்து ஜபிக்கிறோமா இல்லை சில பேர் சொல்கிறான் எனக்கே நான் ஜபிக்கிறது இல்லையா இப்பறம் போய் எங்கே போய் அடுத்தவனுக்கு ஜவிக்கிறது அது இல்லையா மாறுங்க உங்களுக்கும் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கும் ஜெவம் பண்ணுங்கள் சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது தனக்கு மட்டும் ஆசீர்வாதம் என் கூட மட்டும் ரசிக்கப்படணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கு மட்டும் வேலை கிடைக்கணும் நான் மட்டும் சோமாக இருக்கணும் வருஷம் பூரா வாழ்க்கை போறோம் உங்களுக்கே ஜெவம் பண்ணி வாழ்க்கை ஓடிப்போச்சு உண்மைதானே எப்பா பாரு உங்களுக்கே சோமன் எப்போ முழங்கால் போட சோமன் ஆண்டு போகிறேன் என் ஆசிர்வதி என் புருஷன் ஆசீர்வதி மனைவி ஆசிர்வதி பிள்ளை ஆசிர்வதி ஏ சுனாம திருப்பிதாவே ஆமேன் வட்டுமா டாட்டா அவ்வளோ ஆமா எப்போ சோமன் தனக்காக தான் ஒரு ஆள் இன்னைக்கு சு நம்மளை போல் ஒரு சுயநலம் உள்ள ஆள் யாரும் இல்லை ஆமேன் அடுத்தவன் ரசிக்கப்பட்ட என்ன ரசிக்கப்படாமோ நமக்கு என்ன அடுத்தவன் சபைக்கு வந்தா என்ன வராமல் போனேன் நான் ஒழுங்காக வந்து ஆசீர்வாதம் போய்ட் நல்லது தான் இருந்தாலும் மற்றவனும் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறோமா மற்றவனும் விடுதலை அடையணும்னு நினைக்கிறோமா மற்றவனுக்காகவும் ஜெகமானுன்னு நம்ம நினைக்கிறோமா இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே நம்ம ப்ரைஸ் சொல்லலாம் லோயா க்ளோரிட் ஃபாதர் ஏசு கிறிஸ்து மாத்திரம் சுகபோகமாக பரலோகத்தில் இருந்திருக்கலாம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் பரலோகம் வரணும் எல்லாரும் அதுவும் நான் இருக்கிற இடத்துக்கு வரணும் மனுஷன் நம்மளால் அப்படி நினைக்கவே மாட்டோம் நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தோம்னா எல்லோரும் நமக்கு கீழே தான் இருக்கணும்னு விரும்புவோம் அல்ல லோயா ஆனால் ஏசு பாருங்கள் நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் வரும்படி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் சொல்லுங்கள் ஆமேன் இறங்கி வந்து ப்ரை சொலாட் நம்ம வாழ்க்கையில் அவருக்கு அக்கறை பாருங்கள் தான் உண்டு தன்னுடைய வேலையுண்டு ஏசு இருக்கலை அடுத்தவங்க வாழ்க்கையில ஏசு இந்த உலகத்துக்கு வந்ததே தனக்காக வாழ இல்லை நமக்காக எல்லாம் அடுத்தவங்களுக்காக வாழ இப்போ பார்த்துங்களேன் இந்த பிரசனை கேட்குறீங்க இந்த டிவியில் கேட்குறீங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு தனக்கும் வாழ்கிறேன் மற்றவங்களுக்கும் என்னால் பத்து பேருக்கு பிரயோஜனப்படுகிறேன் சொல்ல முடியுமா என்ன என்னால் பத்து பேர் பிரயோஜனப்படுறாங்க நான் ஜோம் பண்ணி பத்து பேருக்கு விடுதலை கிடச்சி சொல்ல முடியுமா நான் மட்டும் ரசிக்கப்படல என்னால் ஒரு பத்து பேர் ரச்சிக்கப்பட்டுருக்குறான் சொல்ல முடியுமா யோபுனுடைய வாழ்க்கையில் தன் ஸ்னேகிற்காக ஜெபிச்சாங்கிறது அங்கே பாயிண்ட் இல்லை தான் சுயநலத்தையும் விட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் அக்கறை தான் அது அர்த்தம் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது சொல்லுங்கள் ஒருவேளை நாம யோபாக இருந்தால் வர்ற ஆளுகிட்டே எல்லாம் என்ன சொல்லுவோம் பார்த்தையா கொஞ்சம் நல்லா ஜோம் பண்ணிட்டு போங்க ஐயா ரொம்ப உடம்பெல்லாம் கொப்பளமாக்குது எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன் நல்லா ஜோம் பண்ணுங்க ஐயா எல்லோரும் ஜோம் பண்ணுங்க நம்ம ஆளுகளை போல ஒரு மோசமான ஆளுக யாரும் இல்லை நூறு ஊழியர்காரனுக்கு ஃபோன் பண்ணுவான் ஐயா எனக்கு ஜெவம் பண்ணுங்க ஐயா எனக்கு ஜோப் பண்ணுங்க எல்லாம் சிஸ்டர் எனக்காக ஜவு பண்ணுங்க பிரதர் எனக்கா ஜோப் பண்ணுங்க நான் திருப்பி கேட்குறேன் நீ எத்தனை பேருக்கு ஜோம் பண்ணுற ஆமே ஒரு பிரதர் பார்த்துட்டு எனக்கு கேட்டார் பாஸ்டர் எனக்காக ஜோப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்கள் தனி ஜபத்தில் என் பெயரை சொல்லி ஜோ நான் எப்படி உங்கள் தனி ஜபத்தில் என்னை நினச்சிக்கோங்க சரி இப்படியே ஒவ்வொரு என்னை பார்த்து ஒரு நாளைக்கு பத்து பேர் இப்படி சொல்கிறான் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரையும் சொல்லி சொல்லி நான் எல்லாருக்காகவும் என் தனி ஜபத்தில் உட்காந்து ஜவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் புத்தர் மாதிரி ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கணும் ஆலோய்யா ஆமாம் சரி ஜெபம் பண்ணுறேன் நாங்கள் இல்லைன்னு சொல்லு ஐயா ஜவம் பண்ண மாட்டார் பார்க்குறவங்க எல்லாம் எனக்கு ஆச்சே பண்ணுங்க எனக்கு ஆச்சே பண்ணுங்க சிஸ்டர் எனக்கு ஆச்சே நம்ம எத்தனை பேருக்கு ஜெவம் பண்ணியிருக்கிறோம் அடுத்தவங்க வாழ்க்கையில் நமக்கு அக்கறை இல்லை அடுத்தவன் செத்துக்கிட்டு இருக்கிறான் உயிரோட பாதாளம் போய்கிட்டு இருக்கிறான் அக்கறை இல்லை நமக்கு அடுத்தவன் நரகம் போய்கிட்டு இருக்கிறான் நமக்கு அக்கறை இல்லை நாம நல்லா இருக்கிறோமா வந்தோமா ஞாயித்துக்கிழம வர வேண்டியது ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆமாம் போட்ட ஐன் பண்ண ஷர்ட்டு போடவை கலையாது அப்படியே நின்று ஒரு ஆராய்ச்சிட்டு போயிட்டேன் மறுபடியும் அடுத்த வாரம் வர வேண்டியது துதிப்பு துதிப்பு துதி உலகத்தில் எவன் உயிரோட என்ன ஜெத்த நரகம் போனேன் என்ன நமக்கு என்னையா நாம் நல்லா இருக்கிறோமா ஆலயத்துக்கு வந்தோமா போனோமா சுயநலம் சுயநலம் ஆமேன் எத்தனை பேர் அழுது இருக்கிறீங்க அடுத்தவர்களுடைய ரட்சிப்புக்காக எத்தனை பேர் தேவனுடைய பாரு மூசையை சொல்கிறான் ஐயா விட்டு அவங்கள நான் அழிக்கிறேங்கிறார் ஆண்டுவர் இந்த வா இவன் உங்களை கூட்டி வந்து வனாந்திரத்தில் கண்ணுக்குட்டியை வணங்கிட்டு விட்டு அவனை நான் அழிக்கிறான் ஆண்டு சொன்னார் வேண்டாம் ஐயா என்னை கூட ஜீவ புசத்தில் பேர் என்ன செய்யுங்க கிறுக்கி போடுங்க ஆனால் தைசதி ஏன் இப்ப இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க இப்படி நம்ம ஜெபிக்கிறோமா என்னைக்கு பாரு நமக்கு தான் ஜோம் பண்ணுறோம் அடுத்தவன் ஜபத்தையும் ஜேத்து மாற்றி விட்ட நமக்கா ஜோம் பண்ண சொல்லி எப்போ நம்ம ஜோபம் பண்ணுற மூசையை பாருங்க எப்படி ஜோம் பண்ணுறான் ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்காதுரும்மாப்பா என் பேரை கூட கிரிக்கி போடுவோம் ஆனால் என் ஜனத்தை அழிச்சிடாதே ஆனால் நம்ம என்ன ஜோகம் பண்ணுவோம் ஆண்டுவரே ஜீவ ஒரு ஒருவேளை பேர் எழுத இடம் இல்லைன்னா இருக்கிறவன் பேரை கிரிக்கி போட்ட என் பேர் எழுதுங்க ஐயா ஆமாம் அப்படி தான் நம்ம ஜெகம் பண்ணுவோம் அழையலையா அந்த ஆண்டு பாரம் யோசிச்சு பாருங்கள் அப்போ யோபுக்கு ஏன் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் அவன் தம் மேலே மட்டும் அக்கறை கொள்ளலை யார் மேலே அடுத்தவங்க மேலே உங்களுக்காக மட்டும் ஜெபிச்சிங்கன்னா ஆசீர்வாதம் அடுத்தவனுக்கு ஜெபம் பண்ணிங்கன்னா டபுள் ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு விளங்குது சொல்லுங்காமே அடுத்தவன் மேலே அக்கறை கொடுக்கும் நீங்கள் மட்டும் சபைக்கு வந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் விளங்குதா நான் சொல்கிற சத்தியம் ப்ரைஸ் சொல்லாள் க்ளோரி ஃபாதர் இன்றைக்கி அப்படி இருக்கிறமா மற்றவங்களுக்காக வாழ்கிறோமா அப்படி இருந்தால் அவங்களுக்கு ரெண்டு மணங்க ஆசீர்வாத் அது மட்டும் இல்லை யோபு எந்த சூழ்நிலும் ஆண்டவர் என்ன செய்யலை குறை சொல்லவே இல்லை குறை சொல்லவே இல்லை சொல்லுங்க ஆமேன் எந்த சூழ்நிலை கத்தரை கொண்டே இருந்தான் நம்ம ஆளுக்கெல்லாம் எப்படி தெரியுமா இங்கே கவனிங்க இங்கே கவனிங்க எல்லாரும் கத்தரை சந்தோஷமான நேரத்தில் துதிப்போம் ஆனால் துக்கம் வர நேரத்தில் துன்ப வர நேரத்தில் இருக்கிற மாண்டவர் என்ன செய்ய மாட்டோம் துதிக்க மாட்டான் ஆமேன் சந்தோஷமாக நேரத்தில் அது ஈஸி நல்லா ஆண்டவரை ஆராதிக்கலாம் தாவீது கத்தரை பலி செலுத்துனதுக்கும் கத்தருக்கு தாவீது கத்திருக்கு தாவீது பலி செலுத்துனதுக்கும் கத்தருக்கு சாலமோன் பலி செலுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஆமே என்ன சொல்ல போனா எண்ணிக்கை கவுண்டிங்கில் பார்த்தா தாவீது விட சாலமோன் அதிகமான பலி கூட செலுத்தியிருக்கிறான் தாவீதாவது ஒரு நூறு இரநூறு முந்நூறு படி தான் செலுத்திருப்பார் ஆ சாலமோன் ஆயிரம் ஒரு லட்சத்து இருபதனாயிரம் இப்படியெல்லாம் பலி செலுத்திருக்கிறார் எண்ணிக்கையில் அதிகம் ஆனாலும் சாலமோனுடைய பலிகளை விட தாவீதுடைய பலிகள் விளையேற பெற்றது ஏன் தெரியுமோ சாலமோனுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது யுத்தம் இல்லை எப்பொழுதும் இழைப்பார்கள் சாலமோன் க ஒரு குறை இல்லை சாலமோனுக்கு எல்லா வசதியும் இருக்குது எல்லா வசதி இருக்கும்போது நீ ஆண்டு ஆராதிக்கிறது பெருசல்ல எதிரிகள் இல்லை சத்துருக்கள் இல்லை ஆமாம் பிரைஸ்லாட் சாலமோன் ரொம்ப ஞானங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் எப்படி தெரியுமா யாரெல்லாம் பக்கத்து நாட்டில் சண்டைக்கு வரான்னு பார்ப்பான் ஓஹோ இந்த நாட்டு ராஜா சண்டைக்கு வராரா உடனே அவன் பிள்ளை போய் கல்யாணம் பண்ணிடுவான் மாமனார் படையெடுத்து வருவாரா சுற்றி சுற்றி எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டான் எவன் சண்டைக்கு வருவான் மருமகனோட ப்ரைஸ் இல்ல என்ன ஞானம் பாருங்க அப்படிங்க அப்பா ஆமாம் இருக்கிற ஊர் நாட்டில் எல்லாம் போய் உன்னை கல்யாணம் பண்ணிடுவேன் இளவரசியை கல்யாணம் பண்ணிடுவார் ஐயா ஒரு யுத்தம் இல்லை இலைப்பார்தல் இதன் மத்தியில் நீ ஆயிரக்கணக்கான பலி செலுத்துகிற சந்தோஷந்தான் ஆனால் அதாவியது கஷ்டத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் சவுல் எப்போ உனக்கு கொல்றன்னு மரண கட்டு போய் கெபிகளை ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் ஆனாலும் கத்தரை துதிக்க மறக்கலை ஆராதிக்க மறக்கலை பலி செலுத்த மறக்கலை யோபா படித்தேன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது துதிக்கிறது இல்லை துன்ப நேரத்தில் துக்க நேரத்தில் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரங்கிறான் இதெல்லாம் விளையாட்டாக எல்லாத்தையும் சகிக்கலாம் ஆனால் மரணத்தை சேகிக்க முடியாது என் சின்ன வயசில் என் தகப்பனை இழந்தேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கூட பிறந்த அண்ணனை நான் இழந்தேன் மறித்து போனாங்க இத்தனையோ பேர் ஏசுனாங்க இவர் ஊழியம் பண்ணுறாரு இவர் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நல்ல ஊழியம் பண்ணி தான் ஏன் அவங்க அண்ணன்லாம் அப்படி ஆகும் எல்லாம் கேட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது இப்போ ஜோமன் அப்போ நான் ஒன்றே ஒன்று செஞ்சேன் நேர கத்தாவை எல்லாத்துக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் யாரும் என்ன சொன்னாலும் சரி உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் இழப்பு நேரத்தில் மரண நேரத்தில் கூட கண்ணீர் நேரத்தில் கத்திரத்து ஊதிப்பீங்களா அப்படி செஞ்சால் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் ஒரு எழிலையா சொல்லுங்களேன் அடுத்தது நூறு மடங்கு ஆசீர்வாதம் நிறைய பேர் கையை தூக்கிட்டீங்க இப்போ சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் வேணும் ஒரு கை மேலே வராதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஏவா மற்றவனுக்கு ஜெவம் பண்ணி மற்றவனுக்கு பண்ணால் தான் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதமாக வேலை போல போங்கய்யா ஆ கத்தருக்கு பயப்படணுமா பாவத்தொட்டு விலகினாதான் ஆசீர்வாதமா இது நமக்கு ஆகாது செய்கிறத செஞ்சாதான் நாம் செய்கிறத செஞ்சாதான் கத்தரை நமக்கு செய்கிறத நாம் ஒன்றுமே செய்யாமல் கத்தரை எல்லாம் செய்வார்னு தப்பு கணக்கு போடாதீங்க சும்மா ஆண்டு ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ அப்படின்னு சும்மா வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்க நீ பத்தாயிரம் ரூபா அடித்தாலும்னாலும் வராது செய்கிறத செய்யணும் ஆமே சொல்லுங்கள் ஒரு அழில்லியா சொல்லுங்களேன் ஆமாம் செய்கிறத செய்யணும் அப்போ தான் வரும் இட்லா சார் அப்போது ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா கத்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா நம்முடைய வாழ்க்கையில் அக்கறை கொண்டால் போதாது அடுத்தவனுடைய வாழ்க்கையிலே அக்கறை கொண்டா ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் சந்தோஷமான நேரத்தில் மட்டும் துக்கமான இழப்பு நேரத்தில் கண்ணீர் நேரத்தில் கத்தரை ஆராதிக்கிற பழக்கம் இருந்தால் அவங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் அடுத்தது நூறு மடங்கு ஆசீர்வாதம் அடுத்தது என்ன பார்த்த சொல்லுங்க சீக்கிரம் சத்தமாக சொல்லுங்களேன் இந்த நூறு மடங்கு ஆசீர்வாதம் வரணும்னா என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமாக ஆதியாகமும் சீக்கிரமாக இருபத்தாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சீக்கிரம் எடுங்க ஆதியாகமும் இருபத்தாறு பன்னிரெண்டு எத்தனை பேர் எடுத்துருக்குறீங்க ஆதியாகம் இருபத்தாறு பன்னிரெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்துரவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் ஒரு அழியா சொல்லுங்க சரி இப்போ எல்லாரும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் ஒரு பரிச்சை இந்த வார்த்தையில திரும்ப கூட ஒரு வசனம் ஒரு முறை இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன் திரும்ப வாசிக்கலாமா அதி ஆமாம் இருபத்தி பன்னிரெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்துரவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் சொல்லுங்க எத்தனை மடங்கு பலன் சரி இந்த வசனத்துல எந்த வார்த்தை எந்த வேர்டு மிக 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 முக்கியம் யாராவது வேற விதை விதைத்தான் வெரி குட் விதைச்சாதாயா வரும் ஆசீர்வாதம் அதை தான் முக்கியம்னு ஐயா சொல்கிறான் வேறு யாராவது அவ்வளோதானா விதை விதைத்தான் அது மட்டும் தான் சரியா வெரி குட் ஆசீர்வதித்தார் என்ன தான் விதைச்சாலும் ஆண்டோர் ஆசீர்விச்சால் தானே வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆசீர்வாதம் தான் முக்கியமாக வேறு இந்த வசனத்தில் எந்த வேர்டு முக்கியம் பலன் பழன் அதுதான் முக்கியம்னா பிரதர் சொல்கிறார் வேறு யாராவது நீ ஏன் சொல்லிடுறியா ஏ ஏ எங்களை போட்டு ஒரு வழி பண்ணிகிட்ருக்குறேன் அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்குற சொல்லிடு அப்படிங்கிறீங்களா அந்த தேசத்தில் அதான் முக்கியத்தில் என்ன வயசு சொல்லுங்கள் சீக்கிரம் சரி உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்ல போகிற சொல்லலாமா ஓகே ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்க அவங்களுக்கு பத்து பிள்ளைங்க இருந்தாங்க அதில் இந்த அஞ்சாவது பிள்ளை இப்படியெல்லாம் நான் சொல்ல வரல அப்படின்னா ராஜா ராணினும் அப்படி நிமிர்ந்து உட்காராங்க நிறைய பேர் அப்படியா கதையா சரி அதை சொல்ல வரல ஈசாக்கை பற்றி சொல்ல வர்றேன் சரியா கவனிக்கணும் ஒரு தேசத்தில் ஈசாக்கு குடியிருந்தால் அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு என்ன வந்துருச்சு சொல்லுங்கள் இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறான் பஞ்சம் வந்தால் இன்னொரு இடத்துக்கு போகமா போக மாட்டுமா சொல்லுங்களேன் அப்போ போகும்போது நம்ம என்ன நினைப்போம் எந்த தேசம் நல்ல தேசமோ அங்கே தானே போகணும்னு நினைப்போம் அது அப்படி தானே சொல்லுங்க இவன் பஞ்சம் வந்துருச்சு அப்போ இவன் எகிப்து அந்த நாட்களில் எகிப்து ரொம்ப செழிப்பான ஒரு தேசமாக இருந்தது எகிப்து நல்ல செழிப்பு நல்ல ஒரு பசுமை செழிமை அப்படி இந்த ஈசாக்கு என்ன செய்கிறான் ஓகே நம்ம இந்த தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு இங்கே நம்ம குடும்பத்தோட பிழைக்க முடியாது ஸோ நம்ம போய் குடும்பமாக பிழைத்துக்கொள்ளான்னு சொல்லி நல்ல தேசம் எதுன்னு அப்படி பார்க்கறான் எகிப்து சரி அங்கே போயிடலான்னு சொல்லி நல்லா கவனிக்கணும் புறப்பட்டு போகிறான் ஒரு அளவு சொல்லுங்களேன் அப்படி போகும்போது இடையில ஆண்டவர் குறுக்கிட்டு இவன் போற வழியில கேரார் அப்படிங்கிற ஒரு தேசம் இருக்கு என்ன தேசம் சொல்லுங்களேன் என்ன தேசம் எகிப்துக்கு போகிற வழியில் கேரார் அப்படிங்கிற ஒரு தேசத்தின் வழியாக போகிறான் ஒரு நாட்டின் வழியாக போகிற இப்போ இவனுடைய திட்டமெல்லாம் எகிப்துக்கு போகணும் அங்கே பிழைக்க போகணும் அங்கே செட்டில் ஆகணுங்கிறத இவனுடைய திட்டம் ஆனால் தேவன் குறுக்கிட்டு சொல்கிறாரு ஈஷாக்கே நீ தயவு செய்து எகிப்துக்கு போகாத நான் சொல்லுகிற இந்த கேரார் தேசத்தில் குடியிரு ஆமாம் நீ எகிப்துக்கு போகாத இங்கே குடியிரு இந்த தேசத்தில் நான் உன்னை என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேன் ஒரு அளியிலையா சொல்லுங்க நாமளாந்தான் என்ன செஞ்சிருப்போம் இன்னையாது இதை விட எகிப்து தானே நல்லா இருக்குது கேராரில் அவ்வளோ செழிப்பு இல்லையே எகிப்து தானே நல்ல செழிப்பாக இருக்குது உண்மை யாரோ யோசனைகள் பெரியவர்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு இருக்கிற யோசனை கூட உமக்கு இல்லை போல தெரியுது இது என்ன வம்பா இருக்குது எகிப்து நல்ல தேசமாக இருக்குதுன்னு நான் அங்கே போகலான்னு போனால் நீர் இது வரக்காடு இது வனாந்திர மாதிரி இதில் போய் இருந்து விதை விதையின்ற போயா நீரும் அப்படி நம்ம சொல்லியிருப்போம் ப்ரொய் சொல்வாட் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது ஈசா கூடனே கீழ்ப்படிந்து ஓகே ஆண்டவரே இந்த தேசத்தில் ஓகே நான் ஐயத்துக்கு போகலான்னு நினச்சேன் பரவாயில்ல நீங்க ஒரு குறிப்பிட்டு ஒரு வேற பிளானை கொடுக்குறீங்க ஓகே நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி இருந்தான் அப்படி இருந்து கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதை விதைத்தபடியால் நூறு மடங்கு பலனை அடைந்தான் வாசிங்க ஆதியாகும் இருபத்தாறாம் அதிகாரத்தில் முதலாம் ஆபிருகாமி நாட்களில் உண்டான பஞ்சத்தை எல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமலிக்கிற இடத்தில் கேராருக்கு போனான் கத்ராவனுக்கு தரிசனமாகி நீ எகித்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்ன சொன்னார் சொல்லுங்க எந்த தேசத்தில் குடியிருக்கிறானோ நான் எந்த தேசத்தில் வந்து நீ குடியிருக்கணும் ஒரு அல்லையே சொல்லுங்களேன் உற்சாகமாக இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அதுதான் முக்கியம் ஏன்னா ஒரு பிரதர் சொன்னார் ஐயா எனக்கு உண்மையிலேயே துதி ஆராதனை விட பகுதியை விட பிரசங்கன்னா ரொம்ப பிடிக்குனார் ஏன்னு கேட்டேன் அப்போ தான் எனக்கு நல்ல நித்திர வருனார் துதி ஆராதனை செய்யும்போது கூட அவன் டபால் டுமியில் எதையும் இதை தட்டி எழுதி போட்டுறானுங்க ஒழுங்காக தூங்க முடியல ஜெவிக்கும்போது கூட கற்றுன்னு கத்தி ஜெபிச்சு நிம்மதியாக தூங்க ஆனால் அந்த தூ இந்த பிரசங்க நேரத்தில் அட்டாடாட்டா வரும் பாருங்கள் நித்திரை அதுபோல் ஒரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஆமேன் உங்களுக்கு எப்படி பிரசங்கம் ரொம்ப பிடிக்குமா ஆமா ஒருத்தரை அப்படிதான் ரொம்ப பிரசங்கத்தப்போ நித்திர நம்ப கேட்டேன் என்னையா அறிவு ஏன் பிரசங்க நேரத்தில் தோங்க யோ என திருப்பி அவர் சொல்கிறார் வேத வசனம் என்ன சொல்லுது தேவன் தமக்கு சித்தமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் அடப்பாவி அது ராத்திரியில் பிரசங்க நேரத்தில் தூங்குறதுக்கா சார் வசனத்தின்படி நடக்கிறாரா இவர் நான் சொல்கிற தேசத்தில் நீ விதை விதைக்கணும் நீ வருஷத்துக்கு அது செழிப்பாக இருக்கு இது செழிப்பாக இருக்குன்னு போன விதை விதைச்சா வரும் ஆனால் எத்தனை மடங்கு நூறு மடங்கு வர இதுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு பாருங்க அடுத்து பாருங்கள் மூணாம் வசனம் இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சொல்லுங்க ஆமேன் இப்போ இந்த வசனத்தோட இணைங்க எந்த வசனத்தோட பன்னிரெண்டாவசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்திரவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு ஹலோ ஒரு ரகசியத்தை சொல்லட்டா சொல்லட்டா ஒரு சீக்கிரட்டை சொல்லட்டா சொல்லட்டா சொல்லி தொலையா சரி போட்டு நூறு மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா யார் யாரெல்லாம் கை தூக்கு நீங்க ஒழுங்கா போய் தூக்குங்க தெரியாமல் தூக்கிட்டியா யாருக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் தேவ சித்தத்தின்படி நடக்கிறவனுக்கு வேலை இல்லையா சொல்லுங்க யாருக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் தன்னுடைய சுய ஆலோசனையின் படி நடவாமல் தேவ ஆலோசனையின்படி எவன் செய்கிறானோ தன்னுடைய நிறைவேற்றாமல் சுய திட்டங்களை நிறைவேற்றாமல் தேவ திட்டம் எதுவோ தேவ ஆலோசனை எதுவோ அதை செய்கிறவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிற காரியத்திலே நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவான் சந்தேகமே இல்லை சொல்றேன் இவன் எகிப்து தான் நல்ல தேசம் செட்டில் ஆயிருந்தா வித விதை விளைச்சலும் வந்திருக்கு மடங்கு வந்திருக்காது சான்ஸே இல்லை ஒரு அளவியா சொல்லுங்க கேரா தேசம் எகிப்தை விட செழிப்பா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தண்ணி இல்லாட்டி பரவாயில்ல ஒண்ணுமே நிலம் சரி இல்லாட்டி பரவாயில்ல தேவன் சொன்னாரியா கண்ணை மூடிட்டு வித கர்த்தர் நூறு மடங்கு ஆசிர்வாதம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இப்படி இப்படிதான் பிளவடுறோம் நம்ம செய்யற தவறு சுய சித்தம் தேவ திட்டத்துக்கு நம்ம ஒத்துழைக்கிறதில்ல நம்ம இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டோம் யோசனையில் பெரியவராக நாம மாறிட்டோம் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்கிறோம் அதனே அப்படி இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் கரெக்டு பழைய சொல்லலாம் எந்த ஒரு காரியத்திலும் தேவை திட்டத்தை நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் தப்பில்லை ஒரு பிளான் பண்ணலாம் நம்ம இந்த காரியத்தை இப்படி செய்யலாம் அப்படின்னு ஆனால் ஆண்டவர் குறிக்கிட்டு அது வேண்டாம் இப்படி செய்யணும்னு சொன்னால் கண்ணு மூடிட்டு கீழ்ப்படணும் அப்போ தான் அது ஆசீர்வாதம் இல்லாண்டுவரே நான் பிளான் போட்டேன் இன்னும் இனி மாற்ற முடியாது நீங்கள் முதலே வந்து சொல்லியிருக்கணும் வலையிலையா அவர்கிட்டயே இன்றைக்கி சொல்கிறான் நீ சொல்கிறதாக இருந்தால் முதலே சொல்லியிருக்கணும் ஆண்டு நான் பிளான் பண்ணி எல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்குது பாதி வேலை நடந்துட்டு இருக்கு இப்போ போய் இதை செய்யாத அதை செய்யாதேன்னு சொன்னால் முடியாது அன்று எப்போ சொன்னாலும் உடனே அவருடைய ஆலோசனையை செய்யுங்க ஆமேன் தேவ ஆலோசனை படி செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம் எத்தனை ஆசீர்வாதம் வெரி குட் ஒருத்தர் தான் நான் உண்மையாக கவனிக்கிறீங்க எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் நூறு மடங்கு ஆசீர்வாதம் வரணும்னா என்ன செய்யணும் சத்தமாக சொல்லுங்கள் ஆமாம் பிரைஸ் அலாட் ஆனால் தப்பில்லை பாருங்கள் முதல்ல ஆண்டர் பேசலை முதல்ல ஆண்டர் பேசலை அதனாலையும் ஒரு திட்டம் போடுறான் என்னென்ன பஞ்சம் எகிப்தும் இருக்குது போகலான்னு நினச்சது தப்பில்லை ஆண்டு ஆண்டவர் குறுக்கிடாத வரைக்கும் ஆமேன் பாருங்கள் நீங்கள் இருந்து நீங்கள் புறப்பட்டு வந்திருக்கலாம் லாட் அங்கே புறப்போ அங்கே நினச்சி வந்திருப்பீங்க ஜெர்மனிக்கு போகலாம் ஃப்ரான்ஸுக்கு போகலாம் ஏன் நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போகிறது ஏன் போகல அங்கே எத்தியோப்புக்கா போயிருக்க வேண்டியதானே அவங்க நமக்கு ஒரு திட்டம் போடுறோம் இங்கே போனால் நம்ம நல்லா இருப்போம் அல்ல இல்லையா இங்கே போனால் நமக்கு நல்லா இருக்கும் இந்த ஊருக்கு போனால் இந்த நாட்டுக்கு தப்பு இல்லை ஆனால் கத்தர் குறுக்கிடாத வரைக்கும் உங்கள் பிளான் ஓகே ஜவமணி செய்யுங்க கத்தர் குறுக்கிட்டுட்டாரே தேவ ஆலோசனை இதுதான் சொன்னான் கண்ணை மூடிட்டு அதை கேளுங்கள் சொல்லுங்க ஆமேன் தொழில் செய்கிறீங்களா தேவ திட்டத்தின்படி செய்கிறீங்களா இல்லை உங்கள் இஷ்டத்தின்படி செய்கிறீங்களா உங்கள் திட்டத்தின்படி செஞ்சால் நூறு மடங்கு ஆசீர்வாதம் இல்லை தேவ ஆலோசனை படி அந்த தொழிலை செஞ்சு பாருங்கள் நூறு மடங்கு ஆசீர்வாதம் பிஸ்னஸ் அப்படி செஞ்சு பாருங்க நூறு மடங்கு ஆசீர்வாதம் படிக்கிறீங்க என்ன கோர்ஸுக்கு போவது இந்த கோர்ஸுக்கு போவது அந்த சுயமான ஒரு முடிவெடுக்கிறோம் எனக்கு இந்த கோர்ஸை தான் பிடிக்கும் உமக்கு பிடிக்கிறது இருக்கட்டும் ஈசாக்கே உனக்கு எகிப்து தான் பிடிக்குது ஆனால் கத்தர் சொல்றா நீ கேராரில் உங்களுக்கு பிடிச்சதை செய்யாதீங்க கத்தருக்கு பிடிச்சதை செய்யுங்க அதுவும் உங்கள் நன்மைக்காகத்தான் ஒரு அழிலியா சொல்லுங்க திருமணம் செய்கிறீங்களா ப்ரைஸ்லாட் பையன் நிக்கிறான் ஒத்த காலில் நிற்கிறான் அப்பா நான் கல்யாணம் பண்ண அந்த பிள்ளையை தான் பண்ணுவேன் இல்லை கல்யாணமே வேண்டாம் ரெண்டு டைலாக் கொடுறான் ஒன்றும் நான் செத்துருவேன் இல்லைனா நான் கல்யாணமே பண்ணாமல் இருப்பேன் இந்த ரெண்டை தவிர யாரை எதையாவது சொல்லு கேட்டு கேட்டு பிளிச்சு போச்சு ஆமேன் சொல்லுங்கள் அழகியா சொல்லுங்களேன் சொல்கிறா ஜாக மாட்டேங்கிறான் பயப்படுத்துகிறான் ஜாவரன் ஜாகரன் வாலிபர்கள் வாலிப பிள்ளை இருந்தால் சொல்கிறேன் எல்லாருக்கும் ப்ரைஸ் சொலா திருமணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சாவும் திருமணம் ரொம்ப முக்கியம் சாகிறது கத்தருக்குள்ளே சாகணும் ஆமேன் எப்படி சாகணும் சொல்லுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் சாகக்கூடாது அநியாயம் சாகும்போது நீ அநியாயம் பாவியாக சாகக்கூடாது சாகும்போது எப்படி சாகணும் அப்போ அது வரைக்கும் தப்பு பண்ணலாமான்னு கேட்டுறாது முன்னிருந்தே பரிசுத்தமாக இருக்கணும் ஆமேன் அதே மாதிரி திருமணம் அது சாட்சியாக இருக்கணும் விவாகம் யாவருக்குள்ளும் எப்படிப்பட்டது அப்படி என்ன நூறு கிலோ இரநூறு கிலோ தான் நடத்தணும் அந்த அர்த்தமாக கணம்னா என்ன சொல்லுங்கள் மதிப்புக்குரியது இன்றைக்கி விவாகம் இன்றைக்கி மேலை நாடுகளில் ஐரோப்பா தேசங்களில் கல்யாணமே வேண்டாங்கிறான் கல்யாணமே ஒரு பொருட்டாக என்றதில்லை உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சதா ஒரு வீடு எடு ஒன்றா இருப்போம் ஆமாம் கடைசியில் ரெண்டு வருஷம் கழித்து வேண்டாம் நீ வேண்டாம் நான் தனித்தனியாக போவேங்கிறான் அதுக்குள்ளே குழந்தை வேறு பிறந்துடுது அன்றைக்கி ஒரு கல்யாணம் டிவியில் பார்க்குற இங்கே தான் நடந்தது எங்கள் ஒரு ஊரில் மாப்பிள்ளை இப்படி நிற்கிறார் பொண்ணு நிற்கிது ரெண்டு குழந்தை பக்கத்தில் நிற்கிது அது யாருக்குன்னு இவங்களுக்கு பிறந்து தான் குழந்த பிறந்ததுக்கப்புறம் கல்யாணம் இது எந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது ப்ரைஸ்லாட் ஒத்த காலில் நிற்கிறான் பிரைஸ்லாட் ஒரு தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது இல்லை இந்த பிள்ளையை திருமணம் பண்ணலாமா வேண்டாமா இந்த பையனை திருமணம் பண்ணலாமா நம்ம அம்மா அப்பா அதுக்குமே இழக்கிறாங்க ப்ரைஸ்லா நல்லா கவனிக்கணும் க்ளோரிட் ஓ ஃபாதர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை நீங்கள் திட்டம் போடுறீங்க இந்த பிள்ளை நல்ல ஒரு இது ஒரு நல்ல ஆசிரியர் ஓகே நான் திருமணம் பண்ண நினைக்கிற தப்பு கிடையாது இல்லை ஒரு பையனை குறித்து நீங்கள் நினைக்கிறீங்க அழுதுங்கோப் என் 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 பையனுக்கு இந்த பிள்ளையை நான் திருமணம் பண்ணி கொடுக்கலாமா இல்லை இந்த பொண்ணுக்கு அந்த பையனை ஒரு நல்ல ஒழுக்கமாக இருக்கிறான் என்னால் நினைக்கிறீங்க எகிப்துக்கு போகலாமான்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஈஷாக்கு கத்தர் குறுக்கிட்ட அது வரைக்கும் சொல்லுங்காமே ஸோ நம்ம பிளான் பண்ணுறது தவறு இல்லை சுயோசிக்கணும் ஆனால் கத்தர் குறுக்கிட்டு இது வேண்டாம் அதுதான் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் நம்ம கசப்பாக இருக்கும் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள சங்கடமாக இருக்கும் ஆரம்பத்தில் எகிப்தை விட கேராரில் குடியிருக்க கஷ்டமாக இருக்குது அந்த எகிப்தளக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை கேராரில் பட் நீ இருந்து விதைச்சிப்பார் நூறு மடங்கு ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் ஆமேன் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுறாங்க ஆறு மாதத்தில் குடும்பம் சளிச்சு போகுது மூணு மாதத்தில் டைவர்ஸ் நோட்டீஸ் எத்தனை குடும்பங்களை நான் ஊழியத்தின் பாதையில் பார்த்துருக்குறேன் பிரைஸ் சொல்லாட் அலையலையா ஒருத்தர் பா கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொல்கிறார் பாஸ்டர் வாழ்க்கையில் என்ன வேணாம் பண்ணலாம் கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாதுனார் அடப்பாவி அவ்வளோ ஏன் தேவை சித்தத்து மட்டும் நடக்கலை அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன் எப்படி நீ பொண்ணை செலக்ட் பண்ணேன்னு கேட்டேன் அதுங்களா பாஸ்டர் பொண்ணு பார்க்கலானும் எல்லோரும் போனோம் போகும்போது வீட்டுக்கு வெளியே எல்லாம் செருப்பும் இருந்தது ஒரு செருப்பு மட்டும் தக்க தக்கத்தக்கன்னு ஜின் மின்னுச்சு நான் கேட்டேன் இது யார் இதுதான் அந்த பொண்ணுடைய செருப்புன்னு சொன்னாங்க நான் உடனே எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டேன் உள்ளுக்குள்ளே போக வேண்டாம் வீட்டுக்கு போகலான்னு ஏன் செருப்பே இவ்வளோ அழகுண்ணா பொண்ணு இவ்வளோ அழகாரப்பா செலக்டடுன்ட்டாரா உண்மை அதை நடந்த சம்பவம் வீட்டுக்குள்ளே கூட போகல வாசப்படி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க எல்லோரும் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டார் பொண்ணை பார்க்கல ஜவுமனில் தேவசித்தாரியில் அவ்வளோதான் ஆள் இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சு மூணு மாதத்தில் அம்மா இன்னொருத்தனை தள்ளிட்டு போயிட்டார் போச்சா இப்போ உட்காந்து அழுகிறார் ஐயோ செருப்பை பார்த்து அம்மா வந்து போனேன்னு அலையிலூயா தேவ சித்தம் எல்லாத்துலேயும் தேவசித்தம் இருக்கணும் ஒரு இல்லையா சொல்லுங்கள் சும்மா அந்த உலகத்துக்கு சினிமாவுக்கு தான் அந்த ஆய் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் பத்திக்கிச்சே அப்படின்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வர சொல்லுங்காமேன் சோமண்ணு தேவ சித்தத்தை கேளுங்க நான் யாரை திருமணம் செய்யணும் அண்டு திருமணி சித்தம் என்ன ஒருவேளை நீங்கள் ஒரு பிளானை போட்டிருக்கிறீங்க அதுதான் தேவசித்தனா கத்திர வாக்கிய பண்ணுவார் சொல்லுங்காமேன் க்ளோரி டு ஃபாதர் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் ஊழியத்தில் கூட சொல்கிறேன் தேவ சித்து இல்லாமல் ஒரு ஊழியத்தை தொடங்கக்கூடாது தெரியுமா உங்களுக்கு சொல்லா இன்றைக்கி ஏன் நிறைய ஊழியம் வளரலை இன்றைக்கே நிறைய ஊழியத்தை ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே சில பேரில் செய்ய முடியல ஏன் மூணு மாதத்துக்கு மேலே முடியல விட்டு போட்டு போகிறேன்றாங்க வே முடியல வாய் சுய சிஷ்டத்தின்படி ஊழியத்தை ஆரம்பித்தது சுய இஷ்டத்தில் சபையை ஆரம்பித்தது பார்க்குறோம் அடே பாஸ்டர்னா பத்து பேர் வணக்கம் போடுறேன் இப்போ நம்மளும் பாஸ்டர் ஆகிட்டால் பத்து பேர் நம்மளுக்கும் வணக்கம் போடுவான்ல இல்லை நீ ஆரம்பிக்கிற சபையை ஹலோ லோயா ஆமாம் நீ உண்மையாக தேவ சித்தத்தின்படி ஆரம்பித்த சபையை இல்லை அண்டு எத்தனை இன்றைக்கி சபைகள் வீணாக போகுது பாருங்கள் நிறையா ஒரு சில சபைகள் உண்மையாக வளருது காரணம் என்ன தேவ சித்தத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டது தேவ ஆலோசனை ஆரம்பிக்கப்படும் ஆரம்பிக்கப்பட்டது நிறைய தேவ சித்தம் இல்லாமல் ஆரம்பித்து ப்ரைஸ்லாட் கவனிக்கணும் ஆர்வ கோளாறில் ஆரம்பிக்கிறது நாலு பேர் நம்மளை பாஸ்டர் சொல்லுவானேன்னு ஆரம்பிக்கிறது ஒரு ஆர்வத்தில் நமக்கு ப்ரைஸ்லாட் சில பேர் ஹீரோ ஆகிடுவாங்க ஆமே அமைதியாக நிற்கிறது இந்த பவுலு பேதர் யா யாக்கோ யோவனெல்லாம் பாருங்கள் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாயா நான் அட்டி எல்லாருக்கும் எல்லாமே மாறேன் சபை இருந்தால் போதும் ஊழியம் வளர்ந்தால் போதும் தங்களை தங்களுக்குன்னு ஒன்றுமே அவங்க செய்யலை ஆனால் இன்றைக்கி தேவ சித்தம் இல்லாமல் ஊழியத்தை ஆரம்பிக்கிறது தேவ சித்தம் இல்லாமல் அதை செய்கிறது இதை செய்கிறது ப்ரைஸ் சொல்லாட்டு ஊழியம் கூட தேவ சித்தம் இல்லாமல் செய்யக்கூடாது செய்யணும் ஊழியம் அது எப்படி செய்யணும் எது தேவை எங்கே ஆண்டில் ஊழியம் செய்ய சொல்கிறார் எப்படி அதைத்தான் செய்யணும் இஷ்டத்துக்கு ஊ ஊழிய செய்யக்கூடாது நல்ல என் ஊழியத்தின் பாதையில் ஏதாவது ஒரு திட்டத்தை போட ஆயிரம் முறை ஜவம் பண்ணுவேன் ஆயிரம் முறை யோசிப்பேன் இதை செய்யலாமா வேணும் கத்தாவே நான் பாட்டுக்கு ஏன் சுய இஷ்டத்தில் ஒரு ஊழியத்தை தொடங்கி அது பிளான் ஆயிடக்கூடாது நீங்கள் உங்களுடைய சித்த என்ன உடைய சித்தம்னா அதை செய்கிற இல்லை நான் விடுறேன் ஆமேன் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுங்க தேவ ஆலோசனை அறிந்து செயல்படுங்க